தேவைக்கு அதிகமாக காய்க்குது, அதனால் வந்து நாங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் அழகாக இருக்கணும்னு பார்க்குறவங்க ஆரோக்கியமானதாக அப்படின்னு பார்க்குறது இல்லை. பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நஞ்சு இல்லாமல் சாப்பிட்லாம். இந்த மாதிரி காய் அழுகல் வந்துடுது. இந்த மக்களோட மோகமே வந்து பார்த்திங்கன்னா சைட்டை வாங்கணும், வீட்டை கட்டணும், செட்டில் ஆகணும், அதுலேயே தான் குறியாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி சைஸில் இருக்கிற காய் வந்து இதோ இப்படி இப்படி உடச்சி பாருங்கள். உடச்சிங்கன்னா உடையதா, இது வந்து கரெக்டான சைஸு. பார்த்திங்கன்னா நாட்டு வெண்டை, இது வந்து சிவப்பு கலரில் இருக்கும் செடி. அறுவடைக்கு ரெடியாக இல்லையான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சோளக்கருது மட்டும் ரெண்டு நாள் கழிச்சு வர பண்ணிக்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் அறுவடை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் செடி. இது வந்து நம்ம தோட்டத்தில் வந்து நம்மளே முளைக்கி போட்டோம் நம்ம வீட்டு யூஸ்க்காக அப்படின்னு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செடி தான் போட்டிருப்போம். 10 செடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லா காய்க்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நெட்டை ரகம்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்தோம், ஆனால் கொஞ்சம் குட்டை ரகமாக போச்சு. சின்ன சின்ன பிஞ்சு தான் இருக்குது, ரொம்ப நீளமாக இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கெமிக்கல் இல்லாமல் மருந்து பெஸ்டிசைடெல்லாம் வந்து எதுவுமே அடிக்காமல் மருந்து அடிக்காமல் இயற்கையாக ஆர்கானிக் உணவாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறக்காக தான் வந்து இதை சாகுபடி பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காய்ப்பு திறன் நல்லா இருக்குது. இது வந்து பீர்க்கங்காய் விதை ஊன்றி ஒரு 45 நாளில் காய்க்கு வந்துருச்சு. இது கொஞ்சம் குறுகிய கால பயிர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்த ரகம். இதிலே வந்து நம்ம இப்போது காய் பறிச்சிட்டுருக்கிறோம். ஒரு 20 நாளாக நம்மளுக்கு காய்ப்பு நல்லா இருக்குது. 2 நாளைக்கு ஒரு டைம் பறிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ ஆகுது 10 செடிக்கே. அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வீட்டு யூஸ்க்காக போட்ட எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாக காய்க்குது, அதனால் வந்து நாங்கள் சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம அதை தான் பறிக்க போகிறோம். வாங்க எப்படி பறிக்கிறோம்னு பார்க்கலாம். நம்மளோட வீட்டு தேவைக்கு அளவாக நம்ம ஒரு 10 பீக்கஞ்செடி பயிரிட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா காய்க்கு வந்துருச்சு. இப்போ வந்து அதில் தான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா குட்டை பீக்கிங்காக தான், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பீக்கிங்காக, நோய் நொடி இல்லாதது, மருந்து செயற்கை மருந்து அடிக்காத பீக்கிங்கா, இயற்கை முறையில் விளைந்தது. அதுதான் நம்ம அறுவடை பண்ண போகிறோம். இது வந்து பாருங்கள் நல்லா, இதை வந்து கரெக்டான தரம். இதை விட ரொம்ப முத்துனதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் வராது. இதுதான் நல்ல சைஸு. இது தேவையில்லை, கீழே ஒன்று இருக்குது, இது முத்திடுச்சு. அப்போ இதை பறிச்சுக்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, தேடணும், ஏன்னா கொடிக்கில் போய் எல்லாம் சிக்கிக்கும். பீர்க்கஞ்செடி வந்து பார்த்திங்கன்னா சாயங்கால நேரம் தான் பூ பூக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 மணி பூ வச்சுருக்குது. பார்த்திங்கன்னா பீர்க்கஞ்செடி கிட்டே போனீங்கன்னாவே ஒரு மனம் வரும். அதுதான் வந்து பீர்க்கஞ்செடி வந்து ஈவினிங்கில் வந்து உங்களுக்கு பூக்கிறதுனால தான் நிறைய பூ வச்சுருக்குது. இந்த மாதிரி ஓரளவுக்கு பிஞ்சும் ரொம்ப முத்தாமல் ரொம்ப பிஞ்சாக இல்லாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் காய் பறிச்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீங்கள் பீர்க்கங்காயில் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வைக்கலாம், இல்லை கூட்டு பண்ணலாம், பொரியல் பண்ணலாம், வித்தியாச வித்தியாசமாக செய்யலாம், இல்லை சட்னி கூட செய்யலாம். பீர்க்கங்காய் தோலில் சட்னி செஞ்சு சாப்பிடுவாங்க. இதில் வந்து உங்களுக்கு சமைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டு விருப்பம் அதிகமாக விருப்பப்பட்டு சமைக்கிறாங்க பார்த்திங்களா. ஒவ்வொருத்தரெல்லாம் வேண்டாம் விருப்பம் சமைப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்னி வைக்க தெரியாது. சமையலை வந்து விரும்பி செய்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து சட்னி வைப்பாங்க. அதனால் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பீர்க்கங்காய் சட்னி. தெரிஞ்சவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்களே வந்து வீட்டில் கொஞ்சம் காலி இடம் இருக்குது அந்த மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பீர்க்கங்காயெல்லாம் வந்து ஒரு 5 செடி போட்டிங்கன்னா சொந்த யூஸுக்கு நிறையா காய்க்கும், தேவைக்கு அதிகமாகவே வந்துடும். உங்களுக்கு கடைக்கு மளிகடையில் இல்லை காய்கறி கடையில் மார்க்கெட்லலாம் நீங்கள் போய் வாங்குவீங்க, அங்கே வந்து வாங்குகிற காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மருந்தடித்தது தான் வரும். ஏன் அப்படின்னு ரீசன் தெரியுமா அப்படின்னா, அதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரிக்கு வந்து கலராக இருக்கணும், எங்களுக்கு வந்து அப்படி பச்சை பசேல்னு இருக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு லைட்டாக கூட எது கீரல் கூட விழுந்துருக்கூடாது, அந்த மாதிரி காய் இருந்தால் தான் எங்களுக்கு வேணும். அதாவது அழகாக இருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க, ஆனால் அழகாக இருக்கணும்னு பார்க்குறவங்க ஆரோக்கியமானதாக அப்படின்னு பார்க்குறதில்ல. ஸோ அதுக்காக
நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் வந்து ஒரு கேள்விக்குறியாயிரும். உங்களுக்கு உண்மையாலுமே உங்கள் உடம்பு மேலே அக்கறை இருக்குது அப்படின்னீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஏதோ ஒரு கொஞ்சம் இடம் இருக்கும் சந்தில் வீட்டை சுற்றி, அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சாகுபடி பண்ணிங்கன்னா நம்ம அறுவடை பண்ணுற மாதிரி இயற்கையான ஆர்கானிக் பீர்க்கங்காய் நீங்களும் அறுவடை பண்ணலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு ஒரு 5 செடி இருக்குது, இதில் காய் நிறையாவே இருக்குது, அதில் இருந்ததை விடவே இதில் பறிக்கலாம் வாங்க. இப்போ வந்து புரட்டாசி மாதம் பிறந்துருச்சு, எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைவம் நிறைய பேர் சைவம் சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை, ஒரு 130 பேர் தான் புரட்டாசி மாதம் சைவம் சாப்பிட்றாங்க, மீதியில் வந்து அசைவம் தான் சாப்பிட்டுருக்குறாங்க. இருந்தாலும் சைவ பிரியர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நஞ்சு இல்லாமல் சாப்பிட்லாம். இப்போ தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்ததுனால என்னாச்சு அப்படின்னா, நம்மளது வந்து தெற்கு வடக்கில் போட்டிருக்கிறோம் செடி, வந்து இது குச்சி நெட்டி தெற்கு வடக்கில் வச்சுருக்கிறோம். இது வந்து தென்மேற்கு காற்று இப்படி வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா அப்படி சாய்ச்சிருச்சு, அதை தான் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்து நிறுத்திக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி வந்து களைஞ்ச மாதிரி இருக்கும், கீழே படுத்துட்டு இருந்த செடியை வந்து நம்ம எடுத்து நிறுத்திக்கிறோம். இதில் வந்து காய் நிறைய இருக்குது, இதில் பாருங்கள், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அழுகல் வருது. ஏன்னா இப்போ வந்து 3 அடமழை மாதிரி பெஞ்சிச்சு, இந்த மாதிரி காய் அழுகல் வந்துடுது இந்த மாதிரி மழைக்கு. இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் அவங்க இந்த அழுகலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மருந்தடிப்பாங்க. நாங்கள் மருந்து எடுத்துக்கல, அழுகு காய் வந்து செடிக்கு பக்கத்தில் இல்லாமல் தூரத்தில் வீசிடுவோம். இப்படி வீசிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற பிஞ்சுங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது. இப்போது இதுக்கு மருந்தடிக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து நமக்கும் கேடாக முடிஞ்சிருது. நம்ம மருந்து அடிக்கிறதில்ல, நம்ம வந்து போதும் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி தான் நம்மளே தயாரிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாத்தோட மக்களோட மோகமே வந்து பார்த்திங்கன்னா சைட்டை வாங்கணும், வீட்டை கட்டணும், செட்டில் ஆகணும், அதுலேயே தான் குறியாக இருக்கிறாங்க. யாருமே வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் வாங்கணும், தோட்டத்தில் வீட்டை கட்டி இந்த மாதிரி காய்கறிகள் நமக்கு தேவையான உற்பத்தி பண்ணி நம்மளே சாப்பிடணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னு விரும்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நகரத்தை நோக்கியே போகிறாங்க. நகரத்தை நோக்கி போகிறதுனால ஆல்ரெடி அங்கே காத்தோட்டம் உங்களுக்கு இருக்காது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே ஆல்ரெடி உங்களுக்கு உடம்பு ஒத்துக்காது காற்றோட்டம் இல்லாத இடத்துல. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றதையும் வந்து ஆரோக்கியம் இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடலுக்கு கெடுதல் தான் வரும். நமக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோ இது வரைக்கும் ஆயிடுச்சு காய், இன்னும் பறிச்சிட்டு தான் இருக்கிறோம். எப்படி ஒரு 2 கிலோ காய் கிடைக்கும், நமக்கு தேவைக்கு அதிகமாக தான் இருக்குது. இவ்வளோ காய் இருக்கிறனால நம்ம வந்து நம்ம தேவை போக மீதம் இருக்கிறத அண்டை வீட்டார்கள் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இருக்குது, நமக்கு கொடுப்போம். நமக்கு போனது நம்ம சாப்பிட்டுவோம், மீதியை வந்து 4 பேர்த்துக்கு கொடுத்து சாப்பிடுவோம். அவ்வளோதான், ஓரளவுக்கு தேடியாச்சு, இதில் காய் வந்து ஓரளவுக்கு பறிச்சிட்டோம். இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து முத்தி போன காய் மாதிரி இருக்குது, இது வந்து நம்ம விதைக்கு விட்டுடலாம். ஏன்னா இல்லைனா விதைக்கு வந்து நம்ம எப்பவுமே ஒரு பூச்சிக்கொல்லி உரக்கடைக்காரர்கிட்ட போய் விதை வாங்கிட்டு வருவோம், அதுக்கு பதிலாக நம்ம செடிலேயே இந்த டைமும் ஒரு காய் முத்திடுச்சுன்னா அதை விதைக்கு விட்டு பார்ப்போம் விதை வருதா இல்லையான்னு. இங்கேயும் ஒரு காய் முத்திடுச்சு, இதுவும் விதைக்கு தான் விடணும், இந்த காயும் விதைக்கு விட்டுடலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாக முத்திடுச்சு பாருங்கள். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ பீர்க்கங்காய் மாதிரி பொறிச்சிட்டோம், ஒரு 12-13 காய் இருக்குது, இது வந்து நமக்கு போதும். இன்றைக்கி நாளைக்கு 2 வரும், நம்ம வந்து இன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு யூஸ் பண்ணல வேறவங்களுக்கு கொடுத்துடலாம். இதே மாதிரி கொஞ்சம் வெண்டை செடியும் சாகுபடி பண்ணிக்கிறோம் வீட்டு யூஸ்க்காக, அதில் போய் வெண்டைக்காய் இருக்குதான்னு பார்க்கலாம், வாங்க அங்கே போவோம். நம்ம வெண்டைக்காய் காடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம இப்போ அங்கே போய் பறிச்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு கடி காய்கறியும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்கள் கூடி சீக்கிரம் உங்களுக்கு நிறைய காய்கறி அறுவடை போடுவோம். இன்னும் கத்திரி செடி இருக்குது, மக்காசோளம் போட்டிருக்கிறோம், வெண்டைக்காய் போட்டிருக்கிறோம், பச்சை பயிர் வச்சுக்கிறோம். எல்லாமே வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருங்க. இதோ இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம வேர்க்கடலை இப்போ சாகுபடி பண்ணிக்கிற நிலம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேர்க்கடலை வந்து சொட்டையாக இருந்துச்சு, சரி நம்ம அதுக்குள்ளே வந்து ஊடு பயிராக
பச்சை பயிர் சாகுபடி பண்ணலான்ட்டு பச்சை பயிர் செடி தான் போட்டுக்கிறோம். பச்சை பயிர் செடி இப்போ தான் பூ வச்சுட்டு இருக்கு. இந்த பூவெல்லாம் வந்து காயாக மாறிடும் கூடிய சீக்கிரம். காயாக வந்துச்சுன்னா நமக்கு தேவை வீட்டு யூஸ்க்காக நம்ம பச்சை பயிரும் தயார் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வெண்டை செடி போட்டிருக்கிற இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீரை விதைச்சிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோழிங்க நாட்டுக்கோழி வளர்த்துறதுனால அந்த கோழிங்கெல்லாம் வந்து இந்த சைடு இந்த கீரை செடியெல்லாம் சாப்பிட்ருச்சு. அதனால் அந்த சைடு புல் முளைச்சிருச்சு. நம்ம வந்து சரி இதில் சும்மா கேப்பில் இருக்கிற இடத்துல வந்து வெண்டை செடி சாகுபடி பண்ணலான்னு தான் வெண்டை செடி போட்டிருந்தோம். இப்போ அதுதான் காய் வந்திருக்கு. இதுவும் வந்து நமக்கு பீர்க்கங்காய் மடியே ஆர்கானிக் காய் தான். ஆனால் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப செடி வந்து கையை வந்து அரிக்கும். கோயம்புத்தூர் சைடு வந்து பார்த்திங்கன்னா காய் கையெல்லாம் பிக்குது அப்படிம்பாங்க. கை வந்து உங்களுக்கு ரொம்ப அரிக்கும், ஏன்னா இதில் வந்து முழங்கு அதிகம். இப்போ அதில் தான் நம்ம வெண்டைக்காய் அறுவடை பண்ணுறோம். இப்போ நீங்கள் டிவி நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, வெண்டைக்காய் எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, விலை கட்டுப்படி ஆகலைன்ட்டு விவசாயிகள்லாம் குளத்தில் கொண்டு போய் கொட்டுவாங்க. ஆமாம், வந்து என்ன தான் விலை கம்மியாக இருந்தாலுமே வெண்டைக்காய் வந்து நம்ம மார்க்கெட்டில் வாங்கலை, காய்கறி கடையிலையும் வாங்கலை, ஏன்னா நம்மளே சொந்தமாக போட்டுக்கிறோம். இதுலேயும் அப்படி தான், அதே மாதிரி நஞ்சில்லா உணவு, உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக நம்ம மருந்தே இல்லாமல் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து வெண்டை செடியும் நம்மளே சாகுபடி பண்ணிட்டோம். இதில் ஒரு ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா கையை அரிக்கும். நிறைய செடி போட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளவுஸ் போட்டு தான் பறிக்கணும். இப்போ நம்ம ஒரு நாலஞ்சுங்கனால அப்படியே பறிக்கிறோம். இப்படி இது வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் முத்திரும். முத்திருச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெண்டைக்காயை வந்து அவ்வளோதான், ரெண்டு நாளில் வந்து பறிச்சிடணும். ஒரு நாளுக்கு லேட்டாச்சுனாவே உங்களுக்கு வெண்டைக்காய் முத்திரும். முத்திருச்சுன்னா அது வேஸ்ட்டு, உங்களுக்கு யூஸ் ஆகாது. இந்த மாதிரி சைஸில் இருக்கிற காய் வந்து இதோ இப்படி இப்படி உடச்சி பாருங்கள். உடச்சிங்கன்னா உடையதா, இது வந்து கரெக்டான சைஸு, உங்களுக்கு முத்தாக தான் இருக்கிற காய். இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் அறுவடை பண்ணோம், வெண்டைக்காய் அறுவடை பண்ணுறேன்னா. கீரைக்காட்டுக்குள்ள ஒரு ரெண்டு செடி போட்டிருந்தோம், அதுலேயும் போய் செக் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து பாருங்கள் நாலு காய் இருக்குது. நாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் நமக்கு யூஸ் ஆகும், ஏன்னா இந்த ஒன்று தான் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது, விளைச்சல் அளவாக இருக்குது சமைக்கிற அளவுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா முத்திடுச்சு, இது வந்து கெட்டியாயிடுச்சு, காயே தோலை கெட்டியாயிடுச்சு. இதை வந்து வேணால் விதைக்கி விட்டுடலாம், இது நமக்கு யூஸ் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெண்டை. இந்த வெண்டை வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெண்டை. இது வந்து சிவப்பு கலரில் இருக்கும் செடி. நாட்டு வெண்டைக்கும் ஹைப்ரிட் வெண்டைக்கு என்ன வித்தியாசம்னா, ஹைப்ரிட் வெண்டை பாருங்கள் உயரம் கம்மியாக இருக்குது, செடி சின்னதாக இருக்குது, ஆனால் காய் பிடிச்சிருச்சு. அதே டைமில் போட்டேன் இந்த நாட்டு வெண்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காய்க்கு வரல, மரம் மாதிரி செடி வந்துகிட்டே இருக்குது. அதனால தான் நாட்டு வெண்டை அழிஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ அவசர உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூடி சீக்கிரம் விளைச்சல் வரணும் அப்படிங்கிறதாக எல்லாமே வந்து ஹைப்ரிட் காயை நோக்கி போகிறதுனால நாட்டு வெண்டை விரும்பலை. நாட்டு வெண்டைக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும். இது வந்து காய்க்கு வரக்கே வந்து பார்த்திங்கன்னா 75 நாள் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பூவே வைக்கல, இப்போ தான் இங்கே மொக்கு வச்சுட்டுருக்கு. இது பூக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் 10 நாள் ஆகும், அதுக்கப்புறம் நமக்கு காய் கிடைக்கும். நம்ம அதையும் வச்சுக்கிறோம், பார்ப்போம் எவ்வளோ காய் வருது அப்படின்ட்டு. நம்ம கீரைக்காட்டிலே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வாய்க்கால் ஓரத்தில் நம்ம செடிக்கு தண்ணி பாய்ச்சிற வாய்க்கால் ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வச்சுருக்கிறோம், மக்காசோளம். மக்காசோளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிருக்கு 2 கருது பிடிச்சிக்குது, மொதல் சோளக்கருது. அதை வந்து நீங்கள் அறுவடைக்கு ரெடியாக இல்லையானு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் ஏறிட்டு இருக்கும் சோளத்தில். இப்போ சோளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா பால் ஏறலை. இது வந்து கொஞ்சம் லைட்டாக இளம் மஞ்சள் கலர் வந்துச்சுன்னா நீங்கள் அறுவடை பண்ணலாம். இப்போதைக்கு அது அறுவடைக்கு ரெடியாக இல்லை. அதனால் வந்து நம்ம மக்காசோளம் ஒரு 10 போட்டிருக்கிறோம், 10 சோளக்கருது, சோளப்பயிர் வந்து 10 இருக்குது. அதில் வந்து நமக்கு எதுவுமே அறுவடைக்கு ரெடியாக இல்லை. அதனால் நம்ம இது ஒரு 2 நாள் கழித்து அறுவடை பண்ணிக்கலாம். சோளக்கருது மட்டும் 2 நாள் கழித்து அறுவடை பண்ணிக்கலாம். இது நம்ம கடையில் தான் வாங்கிட்டு வந்து போட்டோம்.
நாட்டு சோளம் கிடையாது, ஹைப்ரிட் தான், ஸ்வீட் கார்ன் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறக்காக ஒரு 10 ரூபாய்க்கு வித வாங்கிட்டு வந்து போட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுபோக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.